Hi, welcome back to my YouTube channel. Brian with you. In the video, we will talk about the SBI mutual fund. We will talk about the top fund. We will talk about the recent fund. But here we will talk about the final comparison. The video is length of 10 minutes. We will talk about the final comparison. We will talk about the comparison in the video. In the video, we will talk about the fund portfolio. We will talk about the comparison. We will talk about the screen. We will talk about the title. We will talk about the title. We will talk about the title. இந்த வீடியோ நீங்க பார்த்து நீங்க ஃபைனல் பண்றப்ப வந்து எந்த திட்டம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்து புரிஞ்சுக்க முடியும் நான் இதல சொல்ல போற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து நான் பொதுவான விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் செலக்சன் வச்சிட்டு நீங்க முதலீடு செய்யுங்க In the video, we have recent update. We have the SBI mutual fund. We have a video on the 1 year return. We have 93% return. We have a comparison. Now, we have a screen. We have a comparison. We have a comparison. In the screen, we have 4 titles. First, we have SBI Blue Chip Fund. And the fund is the same as the fund. That is the J and Perimper and the Perimper. Large cap titles, that is Perimper and the 33%. That is the mid cap and the 11%. That is the small cap and the 1%. SBI Blue Chip Fund முதலீடு பண்றாங்க SBI Blue Chip Fundங்கிறது வந்து ஒரு லார்ஜ் கேப் திட்டமா இருக்கு அடுத்து நாம SBI Focused Equity Fund பத்தி பாப்போம் இதுல வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து 25 ஸ்டாக்ல தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க இதுல பெரும்பர நிறுவனங்கள வந்து 35% லார்ஜ் கேப் திட்டங்கள வந்து ஒரு 23% அதுக்கு அப்புறம் மிட் கேப் ஸ்டாக்ல வந்து ஒரு 41% அப்புறம் ஸ்மால் கேப்ல 1% முதலீடு பண்றாங்க இப்படி இருக்கறப்ப நீங்க செய்யப்போற முதலீட்ல வந்து அந்த ரிஸ்க் லெவல்ங்கிறது நீங்க லார்ஜ் கேப் திட்டத்தை விட இதுல பாக்குறப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன் கேட்டிங்கனா இதுல மிட் கேப் ஸ்டாக் வந்து பெரிய Almost 41% இருக்கு சோ உங்களோட ரிஸ்க்க்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம் இந்த ஃபோக்கஸ் ஃபண்ட் வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா ஓரளவு ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அதாவது என்னோட முதலீடு காலம் வந்து 7 வருஷத்துக்கு மேல இருக்கும் பட்சத்துல இப்படிப்பட்ட திட்டங்கள்ல அவங்க முதலீடு பண்ணலாம் அதே நேரத்துல SBI ஓட அந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ல முதலீடு செய்யறப்ப அவங்களோட முதலீடு காலம்ங்கிறது என்கிட்ட கேட்டிங்கனா எப்பயுமே வந்து ஒரு 7 வருஷம்ங்கறத நான் குறைந்தபட்சமா நான் சொல்லுவேன் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் அடுத்து நாம பார்க்கிறது வந்து SBI மேக்னம் மிட் கேப் ஃபண்ட் இந்த மிட் கேப் ஃபண்ட்னு பேர்லயே மிட் கேப்பா இருக்கு பட் அவங்க பண்ற அந்த முதலீட்டலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86% வந்து மிட் கேப் ஸ்டாக்ல முதலீடு பண்றாங்க லார்ஜ் கேப் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் 6% தான் பண்றாங்க அதுக்கு அப்புறம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% முதலீடு பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க்ங்கிறது அதிகமா இருக்கும் இந்த திட்டம் யாருக்கு சரியா இருக்கும் அப்படிን கேட்டிங்கன்னா உங்களோட முதலீடு காலம் 10 வருஷத்துக்கு மேல இருந்தா இப்படிப்பட்ட மிட் கேப் ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணலாம் ஃபைனலா நம்ம கீழ பாக்குறது வந்து SBI ஸ்மால் கேப் ஃபண்ட பத்தி பார்க்கறோம் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்களை வந்து கிட்டத்தட்ட 59% வந்து முதலீடு பண்றாங்க அடுத்து மிட் கேப் நிறுவனங்களை வந்து அந்த மிட் கேப் ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 41% வந்து முதலீடு பண்றாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி உள்ள ஒரு ஸ்டாக்குகளா தான் இருக்கும் ஏண்டா நாளைக்கு வளரக்கூடிய நிறுவனங்களை பார்த்து தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க லார்ஜ் கேப் திட்டங்களை நம்ம எப்போ வந்து முதலீடு பண்ணாலும் அந்த நிறுவனங்களோட சைஸுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பெரிய அளவில் இருக்கும் பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் 1 கோடியிலேருந்து 5000 கோடிக்குள்ள அந்த நிறுவனத்தோட மதிப்பு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது உங்களோட முதலீடு காலம் 15 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அடுத்தது நம்ம இப்போ 4 ஃபண்டையும் வந்து அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அந்த ரிட்டர்ன் கால்குலேஷன் வந்து இந்த ஒரே ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டில் நாம் எப்படி முதலீடு செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜிரோதாவில் வந்து காயின் ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குரோ ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும் இந்த ரெண்டு ஆப்போட லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஐஃபோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும் நீங்கள் என்ன டெலிகிராம் சேனல் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன்
இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நான்கு ஃபண்டுகளையும் வந்து அந்த இயர் டூ டேட்லேருந்து 10 இயர் வரைக்கும் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த எஸ்பி ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறத வந்து நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து எஸ்பி ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டை வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பி மேக்னம் மிட் கேப் ஃபண்டை வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறத ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் கேப்பை வந்து நான் ரெட் கலரில் நான் கொடுத்ததோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹை வாலட்டிலிட்டி இருக்குது, அதாவது ரிஸ்க் கொண்ட திட்டம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் அதில் போட்டிருக்கேன். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு ஃபண்டுகளை நான் வந்து இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நான்கு ஃபண்டுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தப்ப இதில் வந்து எஸ்பிஐயோட மேக்னம் மிட் கேப் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 27.38% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட 26.23% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு வந்து 19.08%, எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது வந்து 13.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யார் வின்னர்னு கேட்டிங்கன்னா இந்த மிட் கேப் இதில் வந்து யார் வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மிட் கேப் ஃபண்டு தான் நம்ம வின்னர்னு சொல்லலாம். அடுத்தது ஒன் மந்த்தோட அடுத்ததாக நம்ம ஒன் மந்த்தோட கம்பேரிசன் எடுத்து பார்க்குறோம். இந்த ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது 9.76% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம 3 மந்தில் கால்குலேஷன் எடுத்து பார்க்குறப்ப வந்து 3 மந்தில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட 11.61% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது எஸ்பிஐ ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது 10.64% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம 6 மந்தில் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எஸ்பிஐயோட மேக்னம் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட 29.81% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது 27.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ்பிஐயோட புளுச்சிப் பார்த்தீங்கன்னா 16.13%, அடுத்ததாக ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டும் வந்திருக்கு. 1 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது 60.96% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு வந்து 58.77% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தேர்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட மிட் கேப் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட 89.24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபைனலாக எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது 93.19% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எப்பயும் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து எல்லா ஃபண்டுகளும் வந்து சிறப்பான ஒரு வருமானம் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட இந்த காலத்தில் தான் வந்து பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு வந்து அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு புல் பேக் ராலியில் வந்து எல்லா ஸ்டாக்குகளும் சரி எல்லா ஃபண்டுகளும் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. நாம் இந்த 1 இயரோட கால்குலேஷன் வச்சு மாத்திரம் பார்த்து நம்ம முதலீடு செய்யக்கூடாது. நாம் 3 இயரோட ரிட்டர்னை பார்க்கலாம். 3 இயரில் பார்த்தீங்கனாலும் இதில் வந்து எஸ்பிஐயோட மிட் கேப் ஃபண்டுங்கிறது 16.05% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப் ஃபண்டு கிட்டத்தட்ட 18.75% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு தான் வந்து வின்னராக இருக்குது. 5 இயரில் நம்ம கால்குலேஷன் எடுத்து பார்க்கலாம். 5 இயரில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து 22.26% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது 16.91% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயரோட கால்குலேஷன் எடுத்து பார்க்கலாம். 7 இயரில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து அதில் வின்னராக இருக்குது. கிட்டத்தட்ட 25.34% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்த பட்சத்தில் வந்து ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு இருக்குது. ஃபைனலாக நம்ம 10 இயரோட கால்குலேஷன் எடுத்து பார்க்கலாம். இந்த 10 இயரில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது 23.2% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட மிட் கேப் திட்டங்கள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட புளுச்சிப் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 14.67% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுகளும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% நியரில் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் தான் அது வந்து கிட்டத்தட்ட 23% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ கம்பேரிசன் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டில் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, உங்களோட மொத்த பணத்தையும் கொண்டு போய் இதில் முதலீடு பண்ணுவீங்க. அதுதான் நம்ம செய்ய போகிற மிகப்பெரிய ஒரு தப்பு. நம்மளோட முதலீட்டில் வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் இருக்கணும். அதாவது நம்மளோட கோல் பேஸில் நம்ம முதலீடு செய்கிறப்ப எஸ்பிஐயோட இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ஒரு சொற்பமான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். பாக்கியெல்லாம் வந்து பெரும்பெரும் நிறுவனங்களை நீங்கள் முதலீடு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற முதலீட்டில் வந்து பங்கு சந்தையில் இறக்கத்தில் வந்து ஸ்மால் கேப் பெரிய அளவில் விழுவுறதுனால நமக்கு ஸ்டேபிளான ஒரு திட்டமும் வேணும். அதற்காக என்ன பண்ணலாம், எதர் நீங்கள் எஸ்பிஐயோட புளுச்சேப்பில் முதலீடு பண்ணலாம். நம்மளோட முதலீட்டில் ஒரு லார்ஜ் கேப் இருக்கணும், அப்புறம் மிட் கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இருக்கணும். இப்படி மூன்றும் கலந்த கலவையை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சாக இருக்கிற அந்த எஸ்பிஐயோட ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். பட் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் இருக்கிறப்ப அதோட போர்ட்ஃபோலியோங்கிறது ரொம்ப சுருக்கி வச்சுருப்பாங்க. அதில் வரும் 25 ஸ்டாக் இருக்கிறதுனால அதில் ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நாம் எஸ்பிஐயில் வந்து சிறப்பாக செயல்படுற அந்த 4 ஃபண்டுகளை வந்து நம்ம எடுத்து கம்பேரிசன் பண்ணி காமிச்சிருந்தேன். இதில் வந்து ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாத்த பற்றியும் நீங்கள் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சிருக்க முடியும். இப்படிப்பட்ட கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த ஃபண்டு சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அதற்கான வீடியோ ரெடி பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.